படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த இப்போலாம் நிறைய பேர் 2-3 மணி நேரம்லாம் படம் எடுத்து நம்மளை போட்டு சா வச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் இது நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதை ஃபுல்லாமே மேட்ச் பண்ணி செகண்ட் ஹாஃப் நல்லா இது பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்குது. இல்லை, டிமாண்டி ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரெண்டுக்கும் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப சிங்கே கிடையாது. ஏன்னா டிமாண்டிலேயாவது கேரக்டர் ஸ்டேஷன் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அப்படி கிடையவே கிடையாது. அந்த ரூம்குள்ளே ரெண்டு கேரக்டர் தான், அதை வச்சு ப்ளே பண்ணுறதுங்கிறது ரொம்ப இதான விஷயம். நல்ல சூப்பராக பண்ணிக்கிறார், நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கிரைமா நல்ல கிரைம், சூப்பர் நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆ, சூப்பராக பண்ணிருக்கேன். இல்லை, அதில் வேறு மாதிரி, இதில் வேறு மாதிரி, மியூசிக் நல்லா இருக்கு, பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, மியூசிக் கஷ்டப்பட மாதிரி தெரியல, பரவாயில்ல, நல்லா இருக்கு. மூவி எப்படின்னா த்ரில்லராக போகுது, கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி இல்லை, அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் புரியுது, இதுதான் ஸ்டோரி அப்படின்ட்டு புரியுது. ஹீரோயின் வந்து நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. அருள்நிதி எப்போவுமே அவர் அந்த த்ரில்லர் மூவி ஹாரர் மூவி பண்ணுற மாதிரி அதுமாரி பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. மியூசிக் அவர் விக்ரம் வேதா மூவி பண்ணவரில், அதனால் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு சாங் தான் கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு பிஜிஎம் எந்தெந்தக்கெல்லாம் மாற்றி அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற நல்லா போட்டிருக்காங்க. மூவி நல்லா இருக்குது, நல்லா கான்சன்ட் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு. நல்லா ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் கிளைமேக்ஸில் தான் புரியுது இதுதான் ஸ்டோரி அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை, அதை விட பெட்டராகவே இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். த்ரில்லர் தான் சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளோதான், கெமிஸ்ட்ரிலாம் இல்லை ப்ரோ, இது த்ரில்லர் போடாது, லவ்வுக்கான இது இதுவே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அருள்நிதியோட ஆக்டிங்கும் ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாம் படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் டிஸ்வே படம் பார்க்கலாம். அருள்நிதி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக வெசடைலாக கொடுத்துருந்தாரு, அண்டு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கம்மிங். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல ப்ரோ, அவரோட டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே, ஸோ அவருக்கு கிடைச்ச சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கலாம், ஏன்னா சின்ன படங்கிறாங்க. சின்ன படத்தில் கொஞ்சம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் பண்ணால் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டே டு டே வந்து ஆடியன்ஸ் அதிகமாக வருவாங்க, ஸோ த்ரில்லர் வந்து கம்மியாக தான் இருக்குது. சைக் த்ரில்லர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபிலிமு, பட் பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள். ஆ, மியூசிக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, பட் இந்த ஃபிலிமுக்கு இது போதும். அதான் ப்ரோ, அவர் வர படத்துக்கு என்ன எதிர்பார்த்து வருவோம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி படம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்டு எல்லாமே செம்மையாக இருக்கும், எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும், த்ரில்லிங் படத்துக்கான எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுமாதிரி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஈகர்னஸ் கொடுக்கும் அந்த இன்டர்வலில், அந்த கடைசி ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ செகண்ட் ஹாஃபில் சூப்பர் ட்விஸ்ட்டு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் தோணும், செகண்ட் அப்படி கேட்சப் பண்ணிடும் படம், சூப்பராக இருக்கும். நல்லா நீ ஒரு தடவை வாட்ச் பண்ணிப்பாங்க சொல்லுங்கள். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.